வணக்கம் நேர்களே மக்கள் குரல் தொலைக்காட்சியின் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளாக பல அரிய அறிவியல் தகவல்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் டாக்டர் குமார் கணேசன் அவர்கள் இன்றும் பல புதிய தவல்களை நமக்கு அளிக்க இருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு புது பேசிகிட்டு இருக்கோம் ஆமா இன்னைக்கு கட்டாயம் ஏதோ பற்றி பேசுகிறோம் பொதுவாக நம்முடைய கியூரியாசிட்டி தான் காரணம் ஆக்சுவலாக வந்து என்ன நடக்குது நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த டிஸ்கஷனே அப்படி தான் ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிருக்கலாம் அல்லது அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் மனிதன் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்மளை சுற்றி இருக்கிற பொருள் எல்லாம் தெரியும் பொழுது அவன் வந்து கவலைப்படுற கிடையாது அதே இது வந்து ஒரு சின்ன பொருளாக இருந்தால் அதை மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒரு அதை வச்சுட்டு பெருசு படுத்தி நல்ல இதாக பண்ணுவான் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் நீங்கள் டிஸ்கவரி சேனலில் கூட பார்க்கலாம் இல்லைன்னா நமக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இப்படி சன் இருக்குது டெலஸ்கோப்பை வச்சுக்கிட்டு இப்படி இதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி நான் பேசக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா நம்மளை சுற்றி எல்லாம் வந்து அதை பார்க்குறோம் ஆனால் அதே பொருள் வந்து ஒருத்தர் வீட்டில் சின்னதாக இருக்கும் பொழுது உங்களுக்கே வந்து வா இது எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா என்னென்னு கெஸ்ட் பண்ண முடியுதா நீங்கள் என்ன மினியேச்சர் சொல்கிறீங்களா இல்லை அதாவது அம்மா அதுக்காக வேண்டி அதாவது ஒர்க்கிங் இது மாதிரி தான் அதாவது நீங்கள் வந்து காரு இருக்குது வெளியே ஓடுது குழந்தைகள்கிட்ட பார்த்திங்கன்னா காரோட மினியேச்சர் ரொம்ப சின்னதாக இருக்கும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக அதே மாதிரி இருக்கும் அந்த இது கிடையாது அது வந்து ஒரு டாய் மாதிரிங்கிற லெவலில் வந்து உயிரற்ற பொருளாக உயிரற்ற பொருளாக இருக்குது இது வந்து அப்படியே இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆனால் அதுக்காக வேண்டி ஒரு முயல் பெருசு முயலோட குட்டி சின்னதுன்னு சொல்லாதுங்க அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் இருக்குது ஓ பார்க்குறதுக்கு புரியல என்ன சொல்ல போன்சாய் கேடைப்பட்டிருப்பீங்க போன்சாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சில கடைகளில் போகும்போது பார்க்கலாம் சில பெரிய வீடுகளெல்லாம் பார்க்கலாம் சின்ன மரமாக இருக்கும் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஆலமரத்தை பார்க்குறத வந்து சின்னதாக பார்த்தோம் அப்படியே டிட்டோவாக இருக்கும் எல்லாம் பூ இருக்கும் காய் இருக்கும் கனி இருக்கும் எல்லாம் பார்க்கும்பொழுது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது நிறைய எனக்கே வந்து நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா இது எப்படி அவங்க வந்து இதை உருவாக்குவாங்க என்ன எப்படி கவனிக்கணும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்தது ஆனால் இதை பற்றி படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நான் பாதி இது அச்சீவ் பண்ணதெல்லாம் தப்புங்கிறது மாதிரியே ஆகிடுச்சிது அதனால தான் நினச்சேன் சரி ஓகே நம்ம வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஜாப்பனீஸ் வேர்டுன்னு இது ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக வந்துட்டு சும்மா ஒன்றும் அது வந்து ஏதோ ஒரு போன்சாய் மாதிரி ஒரு மரத்தை பார்த்தாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி மற்றதை கொண்டு வரணும் இல்லை நாமளே போகும்பொழுது நிறைய இடங்கள்ல நம்ம வந்து வெளியே காடுகள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா காடுகள் அல்லது வந்து கோயில்கள் எல்லாம் கூட பார்க்கும் பொழுது அந்த சுற்றி வர இருக்க காம்பவுண்டில் ஒரு சின்ன இடுக்கு இருந்தால் கூட அதில் ஒரு மரம்னுக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் சின்ன எங்களை வந்து வேப்ப மரம் ஆலமரம் அரச மரம்லாம் முளைச்சிட்டு இருக்கும் முளைச்சிகிட்ருக்கோம் இந்த காம்பவுண்ட் வந்து அந்த சுவை ஒட்டி இந்த ஈரமான பதிலாம் சின்ன சின்ன செடி முளைச்சிருக்கும் அது கீழே இது வந்து மேலேயே நான் சொல்கிறேன் ஒரு சின்ன இடுக்காக இருந்திருக்கும் ஒரு நாள் ஒரு காக்கா வந்து என்ன இருக்கும் ஒரு வேப்பங்க பழத்தை சாப்பிட்டுட்டு அதில் போய் எச்சம் போட்டிருக்கும் மழை பெய்திருக்கும் அது என்னென்னா அது அப்படியே முளைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளுக்குள்ளே வந்து என்னச்சும் ஆமாம் சின்ன விரிசலில் கூட அது வந்து முளைக்குது இல்லையா அப்போ அதை பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு வருஷம் ஆனாலும் அது ஒன்றும் பெரிய வேப்ப மரமாக போகிறது இல்லை அது அப்படியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் அதுக்காண்டி அது இறந்தும் போகாது அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் அதுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கு வேண்டி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நியூட்ரிஷன் அல்லது தண்ணி எல்லாமே வந்து மழை பெய்யும் போது எடுத்துக்கும் அல்லது காற்றுலேருந்து எடுத்துக்கும் இதை வந்து சைனீஸ் பார்த்துருக்குறாங்க என்னடா இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெயரில் வந்து இதை நம்மளும் உருவாக்கினா என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு விதை ஒரு பாறையில் விழும் பொழுது மண் இந்த நிறைய வேறு அங்கங்கே எல்லா இடமும் போக முடியும் அப்படி போகாதனால இது வளராமல் ரொம்ப இருக்குது அதுக்கு வேண்டிய உணவும் ரொம்ப ஒன்று யாரும் அங்கே போய் மலைக்கு மேலேயோ பாறைக்கு மேலேயோ ஐ மீன் அந்த இடத்துல கொடுக்க போகிறதில்ல அப்படி எடுத்து இது பண்ணதை வந்து எவென்ச்சுவலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா தட்டுமரம் அப்படிங்கிற மாதிரி சிறுமரம் அல்லது தட்டுமரம்ங்கிற பேரில் ஜாப்பனீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து போன்சாய் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வளர்க்க ஆரம்பிச்சிட்டான் ஒரிஜினலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து சைனீஸ் ஆனால் வந்து ஜப்பான் வந்து இதை வந்து அடுத்து டெவலப் பண்ணி இதை வந்து பெரிய அளவில் கொண்டு போயிட்டாங்க அதுதான் எனக்கு இப்படி வந்து போன்சாய்ங்கிற பேரில் இருக்கு போன்சாயை பற்றி பேசணும் இப்போது வந்து ஒரு பெரிய மரத்தை சிறு சிறுசை உருவாக்குறாங்க அப்படிங்கிற சொல்றீங்க இல்லையா பெரிய மரத்தை சின்னதாக உருவாக்கலை ஒரு சின்ன இருந்து அப்படியே சின்னதாக வச்சுருக்குறாங்க அதாவது வளர வளர அதாவது வயசாக வயசாக ஆனால் பெருசாக வளராமல் அதே லெவல்லே உட்காந்துருக்குது இது நீங்கள் குரு சுருக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கஸ்லலாம் சிலர் பார்ப்பீங்க அந்த கிளவுன் மாதிரி வருவாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து ஒரு பத்து வயசு பையன் மாதிரி இருப்பாங்க ரொம்ப கிட்ட போய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மீசை இருக்கும் பேசுகிற குரல் அப்படி இருக்கும் எல்லாமே வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு மாதிரி தெரியும் முகத்தை பார்த்திங்கன்னா ஆனால் ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து வயசு குழந்த அல்லது அஞ்சு வயசு குழந்தை மாதிரி சின்னங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் ஆனால் வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்குறோம் அதே மாதிரி எல்லாமே அந்த இதை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரில் ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும் ஓ இப்போ இப்போ அதை தான் நான் கேட்குறேன் இப்போ இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு குழான்னு சொல்கிறீங்க அந்த அதுக்கான மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா முகத்தில் இருக்கும் இருக்கும் இல்லை அந்த மரங்கள் மரங்களும் பார்க்குறதுக்கு வந்து வய நூறு வயசு அந்த மரம்னா நூறு வயசு மாதிரியே தெரியும் அப்போ இதனுடைய பலன்கள் தான் என்ன என்னதான் பயன் நமக்கு பலன்கள்னுட்டு வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா இதனால வந்து நம்ம ஒன்றும் மாடிஃபை பண்ணி நம்ம நம்மடிக்கலி மாடிஃபிகேட் மாடிஃபைடு கிடையாது அப்படி இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து சின்னதாக மாற்றினால ஏதாவது நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குமா அது இது கேட்கலாம் இது அப்படி கிடையாது வளர விடாமல் தடுத்துருக்கோம் எப்படி ஒரு கிளவுனில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி வளரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ்லாம் குறவாக இருக்கிறதுனால உடல் அளவில் வளரலை ஆனால் உண்மையான ஏஜ் சம்மந்தமான வளர்ச்சிகள்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கலாக வந்து வெளியே நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக வளரும் இப்போ வீட்லேயே நீங்கள் சிலைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கிற இடத்துல ஒரு மரத்தை வச்சிங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும் இதே வந்து தோட்டத்தில் போய் நீங்கள் பெரிய நிலத்தில் வச்சிங்கன்னா அது நிறைய கிளைகள் எல்லா இடமும் போய் அதுவும் ஒரு மரமாக இருந்ததுன்னா ரொம்ப பெருசாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அது மாதிரி தான் இதை என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் பொழுதே அந்த பிளான்ட் இருக்கு இல்லையா நாளை கன் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க அதை எடுத்து ஒரு தொட்டியில் வைக்கிறாங்க தொட்டியில் வைக்கும்போது சின்ன தொட்டியாக வச்சுட்டு கொஞ்சமாக மண்ணு போடுறாங்க பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் அளவுக்கு மண்ணு தேவைப்படும் ஆனால் இதில் வந்து சும்மா ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் ரெண்டு லிட்டருங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அந்த சைஸுக்கேக்க போட்டுட்டு இந்த வேரையும் அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி வச்சு அதில் வச்சுட்டு தண்ணியை குறவாக தேவையான அளவு மட்டும் நியூட்ரிஷன் போட்டு இது வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வேகமாக வளர முடியாது நம்ம எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறோமோ அவ்வளோதானே பண்ண முடியும் இல்லையா இப்போ ஒரு படி அரிசியில் இட்லி பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பது இட்லி பண்ணுறீங்கன்னு வச்சுங்க அரைபடி வீட்டில் இருபத்தஞ்சி தான் பண்ண முடியும் நீங்கள் எங்கேருந்து வந்துடும் அந்த சைஸ்க்குள்ளே அவ்வளோக்குள்ளே தான் தான் அந்த இது வந்து ஓகே அப்போ இதனுடைய பயன் வந்து அழகு காட்டி தான் அழகு தான் அது ஆக்சுவலாக வந்து அதுவும் அந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லார் வீட்லேயுமே கிடையாது பெரிய மத குருக்கள் அல்லது வந்து கவர்மெண்டில் அல்லது அரசுங்களில் இருக்கவங்க பெரிய பணக்காரங்க அவங்க வீட்டில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சாதாரண மக்களுக்கு வந்தது வந்து கொஞ்சம் லேட்டாக அப்புறம் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வரும்பொழுது எல்லாமே உலகத்துக்கு தெரிஞ்சிடுச்சு எங்கெங்கே என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அது வேற சும்மா தனித்தனியாக வச்சவங்கலாம் உடனே இவங்களே என்ன உலகத்த உலகத்தளவுக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு தான் வச்சிங்களா எல்லாருக்கும் சொல்லி அதுலேருந்தே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நிறையா கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க புக்கு எழுதினாங்க நாங்களே வந்து ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ உலகத்தளவில் தளவில் அல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே இந்த போன்ஸை வந்து வளர்க்குறாங்க இந்த நகர பகுதிகளில் வளர்ற மக்களுக்கு வந்து தன் வீட்லயும் செடி பூக்கள்லாம் வச்சுக்கணும்னு ஆசைப்படும் ஏன்னா அந்த அளவுக்கு இடவசதி இல்ல பயனுள்ளதா இருக்கும் இல்லையா அதாவது வேற பயன் இராது அந்த அழகுங்கிற பயன் மட்டும் தான் அழகு அந்த தாவரங்கள் எல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டாங்க அட்லீஸ்ட் குழந்தைகளுக்கு சொல்லிக்கலாம் அந்த மரம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்கிறது ஸோ இந்த போன்சாய் மரம் வளர்க்குறதுக்கான நுணுக்கங்கள் எதாவது நுணுக்கங்கள்னு வந்து கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும் இந்த இலையெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் முதல்லே வந்து இந்த விதை போட்டு பண்ணக்கூடாது ஏற்கனவே நீங்கள் வந்து தெருவில் பார்க்குறீங்க ஒரு வேப்ப மரம்னு சொன்னீங்கன்னா அந்த கன்றை எடுத்துகிட்டு வந்து அதுக்கேற்ற ஒரு டிசைனில் அழகாக ஒரு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த மாதிரி ஒரு தொட்டியை எடுத்துகிட்டு அதை நல்ல அந்த வேர்களெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும் அதுக்காண்டி கம்ப்ளீட்டாக கட் பண்ணிங்கன்னா அது இறந்தே போயிடும் அப்புறம் இலைகளையும் நீங்கள் என்ன பண்ணலாம் சில இலைகளெல்லாம் நீக்கிடலாம் பிராஞ்ச் இருக்கும் நிறையா பிராஞ்ச் இருந்ததுன்னா அந்த இதையும் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஒரு ஷேப் கொடுக்கலாம் அது ஒன்று இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு ஆறு ஏழு ஷேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கீழே இருந்து இப்படி போகிறது மாதிரி பண்ணலாம் அல்லது இப்படி பண்ணுறது மாதிரியும் பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்கக்கூடிய அந்த அழகு வெட்டி வெட்டி விட்டுருப்பாங்க இல்லையா சில எங்களை மான் மாதிரி இருக்கும் அல்லது வந்து ஒரு பிள்ளையார் மாதிரி கூட வைக்கலாம் எது வேணாலும் வெட்டலாங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இதுக்கு இரு இந்த அலுமினியம் கம்பி அல்லது காப்பர் கம்பியை வச்சுட்டு அது மாதிரியும் கட் கட்டி வைக்கிறாங்க அது வந்து இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் பண்ணுறதுக்கும் அது வந்து உதவும் அப்போ இதான் இலைகளை வந்து நீங்கள் இது பண்ணணும் வேர்களை வந்து நல்ல அழகாக கட் பண்ணி வைக்கணும் அதற்கப்புறம் வந்து எந்த தொட்டியில் வைக்கிறோங்கிறதும் தெரியுது பிரான்ஞ்சஸையும் கட் பண்ணணும் தேவையான அளவு தண்ணீரும் உணவும் போடணும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா அது அழுகியும் போயிடும் அதுபோக நிறைய ஃபுட்டை கொடுத்துட்டிங்கன்னா அது வளர்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும் உங்களுடைய கண்டெய்னர் அந்த பா இந்த தொட்டி இருக்கு இல்லையா அதை அலோவ் பண்ணலைன்னா அதுவும் கஷ்டம் இப்படி கொஞ்சம் நுணுக்கங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வந்து இது ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க சிலர் வந்து அவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்து நம்ம வந்து வைக்கலாம் இல்லை புத்தகங்கள் இருக்குது அல்லது இன்டர்நெட் இருக்குது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் கடையில் போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் ஆனால் அதையும் மெயின்டைன் பண்ணணும் ஒன்ஸ் இன் ஒயில் ஏன்னா வந்து அதிலே அப்படி இருக்கக்கூடாது அதை மாற்றி வேறொரு தொட்டியில் வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே சொல்கிறாங்க அதையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அவங்களே வந்து மாற்றிட்டு போவாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த போன்சாய் குறித்த வேறு என்னென்ன சிறப்பு தகவல்கள் போன்சாய் வந்து மற்றபடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இந்த இதுதான் எனக்கு தோணுது அதாவது மெயினாக வந்து என்னென்ன ஷேப்பிலெல்லாம் அது பண்ணலாம் அல்லது வந்து ஒன்று மட்டும் வைக்கலாமா நிறையா வைக்கலாமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இது தவிர இதையும் சில நேரங்களில் நோய்கள்லாம் அஃபெக்ட் ஆகுது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் நம்மளை மாதிரி கண்ட்ரியாக இருந்ததுன்னா அதாவது வெப்பமண்டல கன் கண்ட்ரியாக இருந்ததுன்னா வெளியே வைக்கிறது நல்லது வீட்டுக்குள்ளே வைக்காமல் வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக வந்து காற்று வருது சன்லைட் கிடைக்குது எல்லாமே இருக்குது இதே வந்து குளிர் பிரதேசங்கள் ஈரோப்பாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு உள்ளே வச்சு அங்கே ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இதுதான் ரொம்ப இது அப்புறம் வந்து சில தவறான எண்ணங்கள் இருக்குது அதை மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம் இப்போ நிறையா பேருக்கு வந்து வந்து என்னென்னா சாப்பாடு போடுறதில்ல அதனால வளர்கிறது அப்படின்னு சொன்னோன்னாக்கி அப்படி கிடையாது அந்த பாடியை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவங்க சாப்பாடு கொடுக்க தான் செய்கிறாங்க இப்போ ஒருத்தன் வந்து நூறு கிலோ இடையில இருக்கிறான்னா அவனுக்கு பத்து இட்லி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது அந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி ஐம்பது கிலோ இடையுள்ளவனால் அஞ்சு இட்லி தான் சாப்பிடுவான் இல்லையா இது வந்து நூறு கிலோ உள்ள மாதிரி அந்த மாதிரி வளர விடலை வளராமல் நம்ம இவங்க வந்து பார்த்துக்குறாங்க அது வந்து ஒன்று ரெண்டாவது என்ன நினைக்காங்கன்னா எப்பவும் வந்து நம்ம வந்து ஒரு ஷ்ரப் மாதிரி அதாவது இந்த குட்டையாக இருக்கக்கூடிய அந்த புதர் அல்லது சின்ன சின்ன செடிகளை மட்டும்தான் நீ வந்து இப்படி பண்ண முடியும்னு சொன்னால் அது தப்பு எந்த மரத்தை வேணாலும் நாம் வந்து என்ன செய்யலாம் போன்ஸாகவும் மாற்றலாம் ஒன்றே ஒன்று என்ன கவனமாக இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இலைகள்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க ஏன்னா இலையினுடைய சைஸ் மாறாது இப்போது ஒரு வேப்ப மரம்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த வேப்ப மரத்தினுடைய இலை ரொம்ப சின்னதாக இருக்கும் அல்லது ஊசி காடுகளில் உள்ள இலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இதே இது ஒரு ஆலமரம்னு நீங்கள் போனீங்கன்னா இலை பெருசாக இருக்குது இந்த ப்ராசஸில் மரத்தினுடைய ஓவரால் சைஸை தான் நம்ம குறைக்கிறோமே தவிர இண்டிவிஜுவலாக ஒரு பூவாக இருந்தாலும் சரி இலையாக இருந்தாலும் சரி அல்லது பழமாக இருந்தாலும் சரி அதனுடைய சைஸை நம்ம குறைக்கல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆரின் அதவர் ஒரு மாம்பழம் இருக்குன்னா இந்த போன்ஜால வந்துன்னா அந்த மாம்பழமும் அந்த மாதிரி தான் சைஸா தான் வரும் அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது ப்ரொப்போர்ஷனா ஒரு ஒன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா வந்திருக்குன்னு சொல்ல முடியாது அதனால சூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமா பண்ணணும் இப்போ இலையே இருந்துன்னா ஒரு நாலு இலை வந்தாலே அதுக்குள்ள இடம் இல்லைன்னு வச்சுக்கோம் அப்போ அதை வைக்கிறது என்ன இடத்துல இது வந்து அழகுக்காக தான் நம்ம பண்றோம் அதனால அந்த இது பண்ணணும் ஆனால் எல்லா மரத்துலேயும் இது பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னொன்று நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து இப்போ ஜப்பான்னு நம்ம சொல்லிட்டோம் ஜப்பானில் தான் இது வந்து பாப்புலர்னு சொல்லிட்டு அதனால் யூ ஹாவ் டு இம்போர்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க இறக்குமதி பண்ணணும் அப்படி கிடையாது எல்லா ஊர்லேயும் அது அவைலபிளாக இருக்குது இப்போ ஆன்லைனில் போனீங்கன்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியுமே இது வந்து மாஸ்டராக அப்படி மாதிரி மாறிட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்று வந்து அந்த இது நம்ம சொன்னோம் இல்லையா மரபணு மாற்றம் பண்ணாங்கங்கிறதும் கிடையாது அதுவும் தப்பு இன்னொன்று சொல்கிறாங்க போன்சாயாக மாறினதுக்கப்புறம் அது வளரவே செய்யாது அது அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது அதுவும் தப்பு கண்டினியூஸாக அது வளருது நம்ம தான் வெட்டிக்கிட்டே இருக்கிறோம் வெட்டுற மாதிரி நம்ம தான் வளர விடாமல் அப்படியா வளர விடாமல் நம்ம கொஞ்சம் மட்டும் அலோவ் பண்ணி அங்கங்கே நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து வயசாக வயசாக வளர்ச்சி கொஞ்சம் குறையுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எதுவாக இருந்தாலும் சரி வளர்ச்சி அந்த அளவுக்கு இராதுன்னு சொல்லி அந்த குறைவு தான் இருக்குமே தவிர அல்லது வந்து அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து இன்னொன்று ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் போன்சாய் மரத்தில் வந்து சின்ன சின்ன பழங்களாக கிடைக்குங்கிறது அது தப்பு ரியல் பழம்தான் கிடைக்கும் இதெல்லாம் வந்து தவறான எண்ணங்கள் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க அது வந்து இல்லைங்கிறதான் என்னுடைய இது வந்து அப்புறம் இன்னும் ஒன்று வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து ஜப்பானில் தானே பாப்புலர் இல்லையா இப்போ வந்து உலகத்தளவில் அளவில் எண்ணூறு வயதான ஒரு போன்சாய் மரம் இருக்குது அது எந்த நாட்டில் அது ஜப்பானில் தான் அது வந்து ஒரு மாஸ்டர் என பேர் கோபை ஆஷி அப்படின்னு அவர் ஒருத்தர் பேர் அவர் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறார் இந்த இதுக்கு இந்த போன்ஸாய் வளர்க்குறதுலேயே நிறைய அவார்டு வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்னா யார் ஆரம்பித்தது இப்போ எத்தனாவது ஜென்ரேஷனில் இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஏழு எட்டு ஜென்ரேஷன் தாண்டி கூட தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நூறு வயசு வாழ்ந்தால் கூட உங்களுக்கு எட்டு ஜென்ரேஷன் ஆகிடுச்சிது அதனால் இது என்ன சொல்கிறாங்கண்ணா இப்போதைக்கு வந்து நீ மட்டும் வளர்க்குறது இல்லை நீ எப்படி உன்னுடைய வீட்டை வந்து நீ கட்டிட்டு என்னுடைய மகனுக்கு பேரனுக்கு அதுக்கப்புறம் அப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி இந்த மரத்தை வந்து இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வந்து வளர்த்துது இது வந்து அதை நான் இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது இது வந்து வளரவும் செய்யுது இந்த மரங்களுக்கு பொதுவாக வந்து ரொம்ப இதெல்லாம் இயற்கையாக வந்து உங்களுக்கு கிடையாது தெரியும் அதாவது அனிமல்ஸ் மாதிரி அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் கிடையாது ஆக்சுவலாக அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் ஒன்றும் இல்லை பொதுவாக வந்து நோய் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் எதாவது பூச்சி எடுத்து பூச்சி ஏதாவது போய் சாப்பிட்ருது அல்லது நோய் ஏதாவது வருதுங்கிறதுனால தான் அது வளர்ச்சி அது இறந்து போகுது இல்லைன்னா அது இறந்தே போகாது ஆக்சுவலாக அப்புறம் ஒரு மரம்னு எடுத்தீங்கனாலே நம்ம முன்னாலே ஒரு தடவை நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒன் பர்சன்ட் ஆஃப் த செல் தான் அது வந்து உண்மையாகவே உயிரோடு இருக்கிறது மீதி நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஏற்கனவே டெட் செல் தான் அதனால் பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலாக அதனால் இது எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கும் இப்போதைக்கு எண்ணூறு வருஷம் எண்ணூறு எண்ணூறு வருஷம் கழிச்சனாலும் அது இருக்குங்கிறதான் நம்பிக்கை ஸோ தலைமுறை கடந்தும் இது இருக்கும் பல தலைமுறைகள் ஆக்சுவலாகிட்டு அந்த மாதிரி இதாக இருக்குது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குன்னா இதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இது ஒரு வாமன அவதாரம் மாதிரி இப்படி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா கரெக்ட் தான் பாதி இது வந்து இப்போ நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனிமல்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்குன்னே வளர்க்குறாங்க முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது இல்லை இது நீங்கள் படி இது பாவம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் சொன்னால் நம்ம குழந்தைகளுக்கு தெரியல என்னென்ன தாவரங்கள் மரங்கள் இருக்குன்னு இது ஒரு மினியேச்சரை வீட்டில் வச்சு சொல்ல முடியும் சில நேரங்களில் நீங்கள் அதுவும் பண்ணலாம் இப்போ எங்கேயோ ஒரு யூஎஸ்லேயோ அல்லது வந்து யூரோப்பிலேயே இருக்கக்கூடியதை கூட நம்ம வீட்டில் வந்து உருவாக்கி எப்படி ஒரு ஜூவில் இருக்குதோ அதை மாதிரி வீட்டில் கூடயே வச்சு பண்ண முடியும் ஸோ இது இதனால் பயனும் இருக்குது நிறைய பயன்களும் இருக்குது கண்டிப்பாக ஸோ போன்சாய் குறித்த பல ஆச்சரியமான பயனுள்ள தகவல் எழுத்தமைக்கு மிக நன்றி டாக்டர் தேங்க்யூ நேர்களே இன்றைய நிகழ்ச்சியின் தகவல் அனைத்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது மீண்டும் ஒரு அறிவியல் அறிவு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்